ப்ரோவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ப்ரோனு இல்லை, இந்த பாகஸ் வந்து நான் ஒரு பேசஞ்சராக உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இவங்களோட எஃபர்ட்டை வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஒரு ஸ்டேஷன் வரப்பையும் வந்து டக்கு டக்குன்னு எவ்வளோ டிலே, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, அடுத்து என்ன ஸ்டேஷன் வருது, கிராசிங் என்ன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மொத்த டேட்டா பேஸையும் சலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கூட வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெயின் நம்பர் 16765 மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாரம் இருமுறை விரைவு வண்டியில் தாங்க நம்மளோட டிராவல் இன்னைக்கு இருக்க போகுது. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு கரெக்டாக டேட் பார்த்தீங்கன்னா 19 ஜூலை 2024. ஸோ நான் ஏதாவது டேட்டு சொன்னாலே இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக தான் இருந்திருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் நமக்கு ஒரு சூப்பரான ட்ரெயினை வந்து கோவை மாவட்டத்தோட மேட்டுப்பாளையத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம FDFS ஃபஸ்ட் சர்வீஸ் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எந்த ட்ரெயின் அப்படின்னு ட்ரெயின் நம்பர் 16765 மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாரம் இருமுறை விரைவு வண்டியில் தாங்க நம்மளோட ட்ராவல் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ எப்பயும் பழமை மாறாத நம்மளுடைய ஸ்ட்ரீம் லோக்கோ ஷெட்டு, ஸோ ஸ்ட்ரீம் இன்ஜின்ஸு. ஸோ இதை வந்து நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது, இங்கே நம்மளுடைய மேட்டுப்பாளையத்தில் தாங்க பார்க்க முடியுது. ஸோ சூப்பராக நிற்குது. பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், மேட்டுப்பாளையம் குன்னூர் உதகமண்டலம் போகிற ட்ராக்கு. ஸோ ஸ்ட்ரீம் இன்ஜின்ஸ் சூப்பராக ஷெட்டில் நிற்குதுங்க. ஸோ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் முன்னாடி தாங்க நிற்கிறோம். மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இங்கே டாய் ட்ரெயின் இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெமுக்கான பிளாட்ஃபார்ம் இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி நல்லா பக்காவாக நிற்குது. ஸோ இந்த ட்ரெயினோட இனாகரல் கேப்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேப்சரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 நம்மளோட சூப்பரான மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்குது. சரி வாங்க டக்குன்னு ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்படியே ஷார்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளோட லோகோ இன்றைக்கு உரிய லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் பியூட்டி WAP4AJJ அரக்கோணம் ஷெட்டுடைய தண்டர் போல்ட் WAP4 தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்ஸை ஃபஸ்ட்டு டே இனாகரல் ரன்னில் இந்த ட்ரெயின் இந்த லோக்கோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபுல் ஸ்டெச் புல் பண்ண போகுது.
இனாகரேஷன் ஆஃப் ட்ரெயின் நம்பர் 16765 மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி பை வீக்லி எக்ஸ்பிரஸ் 19/7/2024. ஸோ இன்னிலிருந்து தன்னுடைய முதல் சேவையை மேட்டுப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா துவங்க இருக்குது. ஸோ நமக்கு லோகோ கருத்துபடியாக பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எல்ஆர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அன்ரிசர்வ்ட் அண்ட் செகண்ட் அன்ரிசர்வ்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணுங்க. எஸ்எல்ஆர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்ரிசர்வ்ட் பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு ரெண்டு அன்ரிசர்வ்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர்டி கொடுத்துருக்காங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:05 ஆகுது. இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் நம்மளோட சூப்பரான மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட முதல் சேவையை பார்த்தீங்கன்னா இங்கே மேட்டுப்பாளையம்லேருந்து துவங்க இருக்குதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா கோச்சஸோட டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாங்க ஃபஸ்ட்டு அன்ரிசர்வ்லாம் ஆரம்பிச்சு ஏசி கோச்சஸ் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுற ஸ்லீப்பர் கோச்சஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை லைன் பை லைனாக பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். அன்ரிசர்வ்ட் கோச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலியாக தாங்க இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் இனாகரல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் போக போக நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வரும். க்ரௌடும் பார்த்தீங்கன்னா ஃபில்லாகும். என்ன பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ரூட் அந்த மாதிரி. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் ரெண்டு அன்ரிசர்வ்ட் பார்த்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பேக்லேயும் ரெண்டு அன்ரிசர்வ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ்எல்ஆர் பின் பார்த்தீங்கன்னா ரெண்டு அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஏசி கோச் தாங்க. ஏசி கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஏசி ரெண்டு தேர்ட் ஏசி கோச்சஸ் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா மூணு ஏசி கோச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஏசி கோச்சு. ஸோ வாங்க இன்டீரியர்ஸ் போய் பார்த்துடலாம். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ள வந்தவனே பெயிண்ட் ஸ்மெல்லு தாங்க. ஏன்னா இப்போ தான் கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு நல்லா புதுசாக வந்திருக்குது. ஸோ எப்பயும் போல தாங்க நம்மளோட செகண்ட் ஏசி கோச்சில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க சேம் தான். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கர்டன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ரெண்டு ரெண்டு ஃபோர் பர்த்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் எப்பயும் போல் சைடு லோவர் சைடு அப்பருங்க. பெட்ஷீட்டு பில்லோஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஏசி கோச்சுங்க அப்படியே வாங்க உள்ளே போகலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லெதர்ஸ் அந்த கலர் தாங்க சீட்டிங் கலர் தான் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்ல செம்ம சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி கோச்சஸ் ரெண்டு கோச்சஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பர்த்து ஆறு பர்த்ஸு அதே போல் நமக்கு வந்து பில்லோஸு பிளாங்கெட்ஸு எல்லாமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி கரண்ட் அவைலபிள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் இன்றைக்கி வேகன்சி நிறையாவே இருக்குங்க. ஸோ நம்மளோட மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 200 சீட்ஸுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த நிலை பார்த்தீங்கன்னா நாளடைவில் இனிமேல் இருக்காது. ஏன்னா போக போக மக்களுக்கு தெரிய வரும்போது இந்த வண்டியை பற்றின விவரங்கள் தெரிய வரும்போது இந்த வண்டி போகிற ரூட்டை பற்றின விவரங்கள் தெரிய வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியாக தாங்க ஆகும். ஸோ ஏன்னா இந்த வண்டி போகிற ரூட்டு அப்படி இருக்குதுங்க. அதே போல் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போகிறவங்களுக்காகட்டும் கோவில்பட்டி தூத்துக்குடி போகிறவங்களுக்காகட்டும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இந்த ட்ரெயின் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்குரிய டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியாக தாங்க ஆகும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்லீப்பர் கோச்செல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு சீட் பார்த்தீங்கன்னா S5 அலாட் ஆகிருக்கு. ஸோ S5 கோச்சுக்கு டக்கு டக்குன்னு போயிடலாம்.
ஸோ நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் லட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஸ்வீட்டு. ஸோ நம்மளோட சூப்பரான மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸோட ட்ராவல் இன்னும் 2 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆக போதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சோலோவை பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணல, நம்ம கூட பிளாகர்ஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. S3 ஸ்டார்ட் பண்ணி S7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோச்சஸ் அலாட் ஆயிருக்குங்க. வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன்ஸில் மீட் பண்ணி பார்த்துப்போம். சூப்பரான நம்மளோட மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸோட ட்ராவலை மேட்டுப்பாளையம் வந்து ஃபர்ஸ்ட் டே ரன்னை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வாங்க, நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டாங்க, 6 அடிச்சிட்டாங்க. வாங்க போகலாம். தன்னுடைய முதல் சேவையை மேட்டுப்பாளையத்துலேருந்து முத்து நகரை நோக்கிய பயணத்தை இனிதே ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். இந்த மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி, ட்ரெயின் நம்பர் 16 சொல்லிதான். ஸோ 16ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் வருதுங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் ஸ்டாப்பிங்ஸ் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங்ஸ்லாம் கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரிக்கு லிமிட்டெட் ஸ்டாப்பிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காரமடை ஸ்டேஷனில் நிற்கிறோம். ஸோ ஒரு அன்அஃபிஷியல் ஹால்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஹால்ட் போட்டாங்க. இப்போ சிக்னல் கிளியரன்ஸ் ஆகிடுச்சிங்க. வாங்க அப்படியே கோயம்புத்தூர் நோக்கி போகலாம்.
மொத்த க்ரௌடும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா போர்டிங் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு டேவே இவ்வளோ க்ரௌடா. கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி பை வீக்லி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம்ல இருக்க மக்களுக்கு மட்டும் ஒரு வரப்பிரசாதம் கிடையாது, நம்மளோட கோயம்புத்தூர் மக்களுக்கும் அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் க்ரௌட்ஸ் இந்த வண்டிக்கு முத நாளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெயின் போகிற ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் எடுத்து கோயம்புத்தூர் யூஸ்வலான ரூட்ல வந்துட்டாங்க. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து தான் நம்மளோட ரூட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது. எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு கோயம்புத்தூரில் எடுத்து கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வழியாக உடுமலைப்பேட்டை பழனி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்தில் திண்டுக்கல் வழியாக மதுரை ரீச் பண்ணுறாங்க. மதுரையிலேருந்து விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி வழியாக நம்ம தூத்துக்குடி போகிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டின்னரை முடிச்சிடலான்றதோ ஆல்ரெடி மேட்டுப்பாளையம்லேயே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீலகிரி எக்ஸ்பிரஸ்க்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஐஆர்சிடிசி கேன்டீன் இருக்குது. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டின்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அப்போ தான் சொல்ல சொல்ல ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம அங்கேயே சாப்பிட்ருக்கலாம். ஸோ இருந்தாலும் கோயம்புத்தூரில் வாங்கிக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் வாங்கிட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்டாக 5 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு தாங்க. வாங்க அப்படியே சூப்பராக ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷனில் நம்ம வாங்கின டின்னர்ஸ்லாம் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தோசை வாங்கியிருக்கோம், ரெண்டு தோசை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு செட் பரோட்டா அண்ட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வாங்கியிருக்கோம். ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிணத்துக்கடவு ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் அண்ட் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாட்கள் தூத்துக்குடியிலேருந்து 2 நாட்களும் திருப்பி மேட்டுப்பாளையத்துலேருந்து 2 நாட்களும் ஆப்ரேட் ஆக போகுது. தூத்துக்குடியில் வியாழன் அண்டு சனிக்கிழமையும் இங்கே மேட்டுப்பாளையமில் வெள்ளிக்கிழமை அண்டு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த 2 நாட்களும் மேட்டுப்பாளையம் அண்ட் தூத்துக்குடி வாரம் இருமுறை எக்ஸ்பிரஸ்ஸாக பார்த்தீங்கன்னா ரன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்தாண்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பேசஞ்சர் இதே தான் பார்த்தீங்கன்னா செம்மொழியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடி போகும். ஸோ அது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கிணத்துக்கடவு ஸ்டேஷனோட அந்த பக்கம் பிளாட்ஃபார்மில் அது ஃபஸ்ட் டைம் நிற்கிறத ஒரு ட்ரெயின் நிற்கிறத பார்க்குறேன். பொள்ளாச்சி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்டுப்பாளையம் டு தூத்துக்குடி வரைக்கும் ஸ்லீப்பர் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 265 ரூபா ஆகுதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப
சீப்பாக தான் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பிரஸ் ஃபேர் தாங்க, ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபேரே ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் இதே கோயம்புத்தூர் டு தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா 245 ரூபா சார்ஜ் ஆகுதுங்க. உடுமலைப்பேட்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு 25 மினிட்ஸ் டிலேவாக தான் ரீச் பண்ணிருக்கோம். பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை ஸ்டேஷன் ரீச் பண்ணாங்க. ஸோ டிபார்ட் ஆயிடுச்சு ட்ரெயின். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஷேரிங்கை நம்ம பார்த்துடலாம். இந்த ட்ரெயினுக்கு டெடிக்கேட்டட் ஐசிஎஃப் ரேக் தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு ரேக் ஷேரிங்கும் இல்லை. பிரைமரி மெயின்டன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தாங்க பண்ணுறாங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா பழனி ரீச் பண்ணிருக்கோம். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பழனி ஃபேமஸான அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணலாம். அதுவும் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பழனியை வந்து ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணுற ஒன்லி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ நம்மளோட மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள்னு சொல்லியிருந்தேன். ஸோ டைமிங் பண்ணி சொல்லியிருந்தேன், ஈவினிங் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:35 மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன்லேருந்து தூத்துக்குடிக்கு அடுத்த நாள் காலை இயர்லி மார்னிங்னா 4:20 ரீச் பண்ணுறாங்க. டோட்டல் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8 hours 45 minutes. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 424 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கவர் பண்ணுதுங்க. 25 மினிட்ஸ் இயர்லேயே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்னல் கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் எவ்வளோ நாளும் கழிச்சு சிக்னல் கொடுப்பாங்கிறது இல்லை. இடையில வந்து நிறையா ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அரைவில் அண்ட் டிபார்ச்சர்ஸ் இந்த நேரத்தில் இருக்குது. ஸோ அதை பொறுத்து இவங்க எத்தனை மணிக்கு உள்ளே கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Thank you.
ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகிறது நம்மளோட முத்து நகர் எக்ஸ்பிரஸ்ங்க. தூத்துக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் போகுது. ஸோ இப்போ அவனோட இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம், மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸோட ட்ராவல். திண்டுக்கல் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளோட யூஸ்வலான ரூட் தான் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி தான். ஸோ இந்த நைட் டைமில் நம்ம கோவையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக இங்கே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வர்றதுக்கு வந்து நாகர்கோயில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக ரேட் கம்மியில் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பை வீக்லி எக்ஸ்பிரஸை வந்து தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவும் பொள்ளாச்சி பழனி ரூட்டில் நைட் டைமில் வர ஒன்லி ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்மளோட மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ கோவிடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லிங்க் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட குருவாயூர் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கு லிங்காக இருக்கும். அதே மாதிரி தாங்க பார்த்திங்கன்னா நாகர்கோயில் சூப்பர் பாஸ் கோயம்புத்தூர் நாகர்கோயில் சூப்பர் பாஸ் பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கு லிங்காக பார்த்திங்கன்னா வாஞ்சிமணியாச்சில் லிங்க் அட்டாச் பண்ணி தூத்துக்குடிக்கு அனுப்புவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிஃபோர் கோவிடுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிங்க்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லிங்க்கை ஒரு திரும்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு ரீஸ்டோர் பண்ண மாதிரி வாங்க நம்மளோட மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸை திரும்பி ரீஸ்டோர் பண்ணி இனாகரல் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ப்ரப்போசல் பார்த்தீங்கன்னா ட்ரை வீக்லி, அதாவது வாரம் மும்முறை விரைய வேண்டியதாக பார்த்தீங்கன்னா ட்ரை வீக்லி ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு பை வீக்லியே தான் கொடுத்துருக்காங்க. நாளடைவில் இந்த வண்டிக்குரிய டிமாண்ட்ஸை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி டேட்ஸ் அப்படினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க. செவன் மினிட்ஸ் இயர்லியாகவே பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம விருதுநகர் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி தாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்மளோட சங்கர் ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே மதுரையிலேருந்தே லிவிட் ஆகிறாரு. எங்கள் திருப்பி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சென்னை போக போகிறாராம். ஸோ அவருக்கு இந்த ட்ராவல், அதாவது இந்த பர்சனலாக மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்தை அவர் சொல்லுவார், கேளுக்கலாம். சொல்லுங்கள் ப்ரோ. ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக நம்ம அங்கேருந்து இங்கே மதுரைக்கு ரீச் ஆக முடியுது. அதே மாதிரி ட்ரெயின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதாக தான் இருக்குது. க்ளீனாக ஐட்டம் புது க்ளீன் அப்படின்றாங்க. இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது, இதுக்கப்புறம் வர டேஸில் ஃப்ரீயாக இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ரொம்ப டிமாண்ட் ஆகிறோம். அந்த ட்ரெயினு சூப்பராக இருந்துச்சு ஜேர்னி. ஃபுல் ஸ்டிச் தான் கவர் பண்ண முடியல. பார்ப்போம் நெக்ஸ்ட் எதாவது பிளாக்ஸில் எதாவது ட்ராவலில் நம்ம பார்க்கலாம்.
ஒரு சூப்பரான ஜேர்னி இந்த மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் நம்ம சங்கர் குரு கூட டிராவல் பண்ணுது. மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டாக அமைஞ்சது இன்னைக்கு. ஸோ நம்மளோட மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் டிராவல் விளாகில் விளாகர்ஸ் ஃபேமிலியாக வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ஸ் விளாகர் மட்டும் இல்லாமல் நம்ம கூட சப்ஸ்கிரைபர்ஸும் டிராவல் பண்ணாங்க. அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நம்மளோட ப்ரோ. ப்ரோ உங்கள் பேர்? என் பேர் சூர்யா ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் நம்ம சேனல் அந்த பார்த்தீங்கன்னா மற்ற நம்மளோட விளாகர்ஸ் சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ எப்படி நீங்கள் வந்து இந்த விளாக்ஸை எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்க ப்ரோ? ஆக்சுவலாக லைக் ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடனே சரி இந்த வீக்கெண்ட் எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்லாம் வந்து தோணும். பட் ஆனால் போக முடியாது, ஏன்னா ஏன்னா வீட்டு வேலையை வந்து நாங்கள் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் சரி ஒரு இடத்துக்கு வந்து ஃபிசிக்கலாக போக முடியல, சரி விர்ச்சுவலாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ அப்படி பார்க்க ஸ்டார்ட் பண்ண தான் உங்கள் சேனல். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் சேனல்லாம் ஸோ நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த ட்ரெயினை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ட்ரெயினை பற்றி சொல்லணுன்னா ஃப்ரைடே வந்து பீக்காக இருந்தது இந்த நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட்டு, அதில் இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் தூத்துக்குடி அந்த லிங்க்கு போனதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ட்ரெயின். அது இல்லாமல் வந்து ரிட்டர்ன் டைரக்ஷனில் வந்து எங்களுக்கு வந்து சண்டே வந்து தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் ரீச் ஆகிற மாதிரி இந்த பைவீக்லேயே ப்ரொபோஸ் பண்ண ட்ரை வீக்லேயே சண்டே வந்து ஆப்ரேட் ஆச்சுன்னா இன்னும் ஐடி பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஊர் பசங்க எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ப்ரோவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ப்ரோனு இல்லை இந்த பாகஸ் வந்து நான் ஒரு பேசஞ்சராக உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இவங்களோட எஃபர்ட்டை வந்து பார்த்துருந்தேன். ஒரு ஒரு ஸ்டேஷன் வரப்பையும் வந்து டக்கு டக்குன்னு எவ்வளோ டிலே, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, அடுத்து என்ன ஸ்டேஷன் வருது, கிராசிங் என்ன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மொத்த டேட்டா பேஸையும் சலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கூட வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க எஃபர்ட்டை வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் ஒரு கமெண்ட் முடிஞ்சால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தயவு செஞ்சு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்காதீங்க. நம்ம ப்ரோக்கும் இந்த மாதிரியான ட்ராவல் பாக்ஸுக்கும் உங்கள் சப்ஸ்கிரைப் மூலமாக உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க. Bye bye bro. Train number 2667 So opposite la pathina nammoda Nagarkovil Coimbatore express ga on the train la unreserved crowd parunga eppadi எப்பயுமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிமாண்ட் மட்டும் எப்பயுமே குறையிறதே கிடையாதுங்க. அன்ரிசர்வ் ஆகட்டும் இல்லை மற்றபடி ரிசர்வ்டு கோச்சஸ் ஆகட்டும் எல்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு டிமாண்ட்ஸ் குறையவே குறையாதுங்க. விருதுநகர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் நம்ம ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% வந்து நம்ம பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் மீதி நம்ம வந்து சாத்தூர் கோவில்பட்டி. ஸோ இதை வந்து நம்ம வந்து பிளாகில் வந்து கவர் பண்ணுவோமான்னு தெரியல. கொஞ்ச நேரம் நம்ம தூங்கிட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தூத்துக்குடி என் பண்ணும்போது நல்லா பெட்டராக என் பண்ணலாம். ஒரு கிராண்டான எண்ணிங்கை நம்ம தூத்துக்குடியில் கொடுப்போம். ஸோ நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா
புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ் நிற்குது. ஸோ வாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். குட் நைட். வெல்கம் டு தூத்துக்குடிங்க. அப்பா பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் இயர்லியாக நம்ம முத்து நகர் தூத்துக்குடியே ரீச் பண்ணிட்டாங்க. அப்போ சூப்பரான ட்ரெயின் டிராவலுங்க நம்மளோட மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா ஒரு செம யூஸ்ஃபுல்லான ட்ரெயினுங்க, மக்களுக்கு ரொம்ப ஒரு பயன்பாடு உள்ள ஒரு ட்ரெயினாக இருக்குது. இந்த ட்ரெயினை நம்ம வந்து ட்ரை வீக்லியே தான் ப்ரப்போசல் பண்ணாங்க, பட் இப்போதைக்கு பை வீக்லியே மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணி நமக்கு வந்து இப்போ ரன் பண்ணுறாங்க. ஸோ இது நாளடைவில் வந்து இந்த டிமாண்ட்ஸை பொறுத்து மக்களோட பயன்பாடை பொறுத்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே போல் நம்ம வந்து இந்த ட்ரெயினுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிங்க்கை வந்து நமக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸோட லிங்க்காக வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கு வந்து ரன் பண்ணாங்க. ஸோ அதோட லிங்கோட ரீஸ்டோரேஷனை இப்போ இந்த ட்ரெயினுக்கு நமக்கு மேட்டுப்பாளையம் தூத்துக்குடிக்கு ட்ரெயினாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் சஜஷனாக நான் வைக்கிறேன். ஸோ இதே ரேக்ஸை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடி குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து லிங்க்காக வந்து தூத்துக்குடிக்கு ரன் பண்ணாங்க. ஸோ அந்த லிங்க்கையும் நம்ம ரீஸ்டோர் பண்ணி சென்னைக்கு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு பை வீக்லியோ ஒரு ஃபைவ் வீக்லியோ ரன் பண்ணாங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் இது மக்களோட ஒரு நீண்ட கோரிக்கை தான் நான் நினைப்பேன். ஸோ ட்ராவல் வேல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வெறும் 265 ரூபாய் இருந்தாலும் சரி ஸ்லீப்பரில் நீங்கள் பெட்டராக ட்ராவல் பண்ணிடலாம். ஒரு 145 ரூபாயில் நம்ம அன்பஸில் ட்ராவல் பண்ணிடலாம். 700 ரூபாயில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணிடலாம். 1000 ரூபாயில் செகண்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணிடலாம். ஒரு 424 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக ஒரு 8 ஹவர்ஸில் கடந்துட்டாங்க. ஒரு சூப்பர் ட்ரெயின். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு FDFS ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ் ட்ராவலர் நம்ம இந்த மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸை சூப்பராக இன்றைக்கி உள்ளாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் தென் பாய் ஃப்ரம் தாமோதரன். டாடா.